ஓம் சாந்தி நாம் இன்றைக்கி சேனல் ஆட்டி எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் உங்களுடைய கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணிக்கிங்க அதை டெஸ்க்டாப் மூடுக்கு மாற்றிக்கிங்க நான் இப்போ அதை டெஸ்க்டாப் மூடுக்கு வச்சுக்கிட்டேன் டெஸ்க்டாப் மூடு வச்சுக்கிட்டு உங்களுடைய சேனலுடைய லோகோவை யூடியூப் சேனலை லோகோவை டச் பண்ணுங்க யுவர் சேனல்னு வரும் அந்த யுவர் சேனலுங்கிறதை மாற்றிக்கோங்க மாற்றினோன்னே கஸ்டமைஸ் சேனல் யூடியூப் ஸ்டுடியோ அப்படின் இருக்கும் நீங்கள் கஸ்டமைஸ் சேனல் அப்படிங்கிறத டச் பண்ணுங்கள் அதில் தான் உங்களுடைய யூடியூப் சம்பந்தமான எல்லா எடிட்டிங்கும் நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ யூடியூப் அதாவது கஸ்டமைஸ் சேனலுங்கிறது ஓப்பன் ஆயிடும் இப்போ உங்களுடைய இந்த பக்கத்தில் உங்களுடைய ப்ரோப்பில் போட்டோ இருக்கும் பிகே தமிழ் டுடேன்றிருக்கு இந்த பெரிய இருக்குது பார்த்திங்களா இது ஏற்கனவே பழசு வச்சுருக்கேன் இதை நம்ம எப்படி வேறையா மாத்திரதுன்னு இதை டச் பண்ணுங்க மேலே வந்து இப்போ பென் சிம்பல் வரும் மார்க்கர் சிம்பல் வரும் அந்த மார்க்கரை சேனலுடைய மார்க்கரில் டச் பண்ணிங்கன்னா எடிட் சேனல் ஆர்ட்ன்னு வரும் அந்த எடிட் சேனல் ஆர்ட்ங்கிறத டச் பண்ணுங்கள் உடனே இன்னொரு பேஜுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகும் இதில் வந்து உங்களுடைய செலக்ட் ஃபோட்டோ அப்படின்னு வரும் நீங்கள் இதில் அப்லோடு ஃபோட்டோவில் வச்சுக்கலாம் இல்லை யுவர் ஃபோட்டோஸில் வச்சுக்கலாம் இல்லை கேலரியில் வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து செலக்ட் ஃபோட்டோஸ்னு அப்படிங்கிறத டச் பண்ணுறேன் செலக்ட் ஃபோட்டோஸ்ன்னொடனே உங்கள் ஃபைலுக்கு போவோம் உங்களுடைய ஃபைலுக்கு போனோடனே நீங்கள் எதை எடிட் பண்ணி வச்சுருக்கீங்களோ சேனல் ஆர்ட் வைக்கிறதுக்கு அந்த ஃபோட்டோவை நீங்கள் ஓகே பண்ணிக்கிங்க நான் இப்போ இந்த ஃபோட்டோவை ஓகே பண்ணிக்கிறேன் ஓகே பண்ணோடனே அது இப்போ அப்லோட் ஆகும் அப்லோடிங் ஆனவுடனே உங்களுக்கு இப்போ ஓப்பன் ஆகும் அப்லோட் ஆகி உங்களுக்கு டிவியில் எப்படி தெரியணும் அப்படிங்கிறது கிளியராக இப்போ ஓப்பன் ஆகும் இங்கே இப்போ வந்து அட்ஜஸ்ட் கிராஃப்ட் அப்படின்னு நீங்கள் பண்ணணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க அட்ஜஸ்ட் கிராஃப்ட்னு பண்ணுவோம் அதை வந்து நீங்கள் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எவ்வளோ சைஸ் இருக்குன்னு ஓகேன்னு கொடுங்க செலக்ட்டுன்னு கொடுங்க செலக்ட் கொடுத்தோன்னே இப்போ ஓகே ஆகிடும் பாருங்க இப்போ ஓகே ஆகிடுச்சி அவ்வளோதாங்க சிம்பிளான விஷயங்கள் அப்படியே சேனல் ஆட்டு உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு சிம்பிளாக தான் எடிட் பண்ணி வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க ஈஸியாக உங்களுடைய யூடியூப் சேனலுடைய பேனரை செட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேற ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் ஒரு வீடியோவில் உங்களுடைய உங்களுடன் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் பிகே குரு தமிழ் முரளி ஓம் சாந்தி